கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இணைய கீதங்கள் அக்டோபர் 8. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் இடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12:24. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற பெருதான ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து நினைவு கூர்ந்தால் நாம் இடைவிடாமல் வைராக்கிய ஜீவியம் ஜீவிக்க உதவியாயிருக்கும். தேவன் நன்மையை அறிந்திருக்கிற நாம் அதிலே பலப்பட வேண்டும். தேவன் நன்மைகளால் நாமும் வளர்ந்து நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் வளர எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறோம். அவருடைய பிள்ளையாகிய உடன்படிக்கையை செய்து வாக்கு தத்தத்தின்படி இந்த ஜீவியத்திலும் பிற்கால ஜீவியத்திலும் அவரது ஆசீர்வாதத்தையும் கிருபுகளையும் பெற்று முழு மனதோடு அவரது உதவியை தேடாவிட்டால் அது துன்மார்க்கமாகும். அது அழிவை நோக்கியே நம்மை நடத்தும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதே நம்முடைய இருதயத்தின் முழு ஆசையாக இருக்க வேண்டும் என்பதே ஆமீன்.